ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக கோடு போடுறேன். ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணுற மசாலா வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறேன். குட்டி குட்டியாக வந்து கோடு போட்டுக்கோங்க. அதே சமயம் மீனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 7 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். அது கூடவே வந்து பாதி தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து பேஸ்ட்டாக இல்லைன்னா ஜிஞ்சரும் கார்லிக்கும் இதோடய போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. நான் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க, நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீனில் வந்து எல்லா பக்கமும் மீனில் படுற மாதிரி இந்த மசாலாவை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் டச் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படியே விட்டுறணும். 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தவாவில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை வந்து நீங்கள் தவாவில் வந்து ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஸோ ஃபிஷ்ஷை வந்து ஒவ்வொரு பக்கமாக பொறுமையாக வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க, உடனே உடனே திருப்பிடாதீங்க. ஸோ அது வேகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்பப்போ நீங்கள் வந்து ஆயில் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செட்டிநாடோட ஸ்பெஷல். ஸோ இந்த மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே இது பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை. அது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மீனை எப்படி நான் வந்து திருப்புறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ 2 கரண்டி வச்சுருக்கேன். 2 கரண்டில் 1 கரண்டியை வந்து கீழே விட்டுட்டு 1 கரண்டி மேலே வச்சு நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் திருப்புறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு இதை எப்படி திருப்புறதுன்னு கூட தெரியாது ஃபுல் மீனாக போடும் போது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பக்கமும் நம்ம வந்து பொறுமையாக வேக விடுறோம். Thanks for watching.